ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அதிகமான வேலை போகிற காயினை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் போட போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதன் மூலயமா உங்களுக்கு நீங்கள் தேடுற ஏதாவது ஒரு காயின் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற காயின் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் செட்னரி 1906. இந்த காயினோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்தியா ருபீஸ் அப்படிங்கறத இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் கொடுத்திருப்பாங்க. இந்த காயினோட பேக் சைட்ல பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் செட்னரி அப்படிங்கறத இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் கொடுத்திருப்பாங்க. இந்த காயினோட சென்டர்ல பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட உருவப்படம் பதிச்சிருப்பாங்க. இந்த காயின்ல அவரோட உருவப்படத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா 1996 அப்படிங்கிற வருஷத்தை அச்சிட்டு வெளியிட்டு இருப்பாங்க. அந்த வருஷத்துக்கு கீழே மின்ட் மார்க் இருக்கும். அதிகமா வேலை போற காயினோட வருஷத்துக்கு கீழே எந்த ஒரு மின்ட் மார்க்குமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த காயினோட விலை வந்து 5800 to 6500 வரை விலை போகும். இதுதான் நான் சொல்ற அதிகமா வேலை போற ஃபர்ஸ்ட் காயின். ரெண்டாவது ஒரு காயின் இருக்கு, அந்த காயினை பத்தி இப்ப நம்ம பாத்திரலாம். ரெண்டாவது பார்க்க போற காயின் பாத்தீங்கன்னா ஓல்டு ஒன் ருபி காயின். இந்த காயின் வந்து ரொம்ப ஓல்டு, அதாவது 1906 வருஷத்தோட காயின். இப்ப வர ஒன் ருபி மாதிரியே தான் இருக்கும். ஆனா இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த காயினோட முன்பக்கம் இப்ப பாத்திரலாம். இந்த காயினோட முன்பக்கத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத குறிச்சிருப்பாங்க. அசோகச்சின்னம் இருக்கும். அசோகச்சின்னத்துக்கும் ரெண்டு சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் அப்படிங்கிற குறியீடு இருக்கும். இந்த காயினோட பேக் சைட்ல என்ன இருக்குன்னா, இந்த காயினோட பேக் சைட்ல மேல பாரத் இந்தியா அப்படிங்கறதையும் அந்த பாரத் இந்தியா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒண்ணுங்கிற டினாமினேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த காயினோட ரைட் சைடும் லெப்ட் சைடும் சோளக்கருது போட்டோ கொடுத்திருப்பாங்க. அந்த டினாமினேஷன் கீழே ருபி அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த காயின் வந்து மின்ட் பண்ண வருஷம் 1954 அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே மின்ட் மார்க் இருக்கும். இந்த வருஷத்துல உங்ககிட்ட நான் சொன்ன காயின் இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து 1800 to 2000 அந்த விலைக்கு வந்து உங்களால சேல் பண்ண முடியும். இந்த காயின் வந்து ரேர் காயின். இந்த காயின் வந்து உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பழைய காயின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சேர்த்து வச்சிருப்பீங்க. நான் சொன்ன இந்த காயின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த விலைக்கு உங்களால சேல் பண்ண முடியும். இப்ப நான் சொன்னதுல இது வந்து ரெண்டாவது காயின். அடுத்து ஒரு காயின் இருக்கு, அதை இப்ப பாத்திரலாம். அடுத்து பார்க்க போற காயின் பாத்தீங்கன்னா 1 ருபி காயின். 1982 இந்த காயினோட வெயிட் 6 கிராம் இருக்கும். இந்த காயின் நீங்க எல்லாருமே பாத்திருக்கீங்க. இந்த காயின் இப்ப வந்து கிடைக்கிறதே கிடையாது. இப்போ சில பேர்த்துக்கு தான் அந்த காயின் வந்து கிடைக்கும். அதிகமா இந்த காயின் நீங்க கடையில சில்லற வாங்கும் போது முதல் நல்லா கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்ப அதிகமா கிடைக்கிறது இல்ல. இந்த காயின் நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்க. இந்த காயினோட முன்பக்கத்துல அசோக சின்னம் கொடுத்திருப்பாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா சத்தியமே ஜெயதே. இந்த பக்கம் இந்த காயினுக்கு வந்து இந்த காயினோட ரைட் சைடு லெப்ட் சைடுலயும் பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கறத ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பாங்க. இந்த காயினை சுத்தியும் டைமண்ட் ஷேப்ல வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுல புள்ளி புள்ளியா டிசைன் கொடுத்திருப்பாங்க. அடுத்து இந்த காயினோட பின்பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்திரலாம். இந்த காயினோட பின்பக்கத்துல மேல 1 ருபி அப்படிங்கிற டினாமினேஷன், 1 ருபிங்கிறத இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் கொடுத்திருப்பாங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சோளக்கருதோட போட்டோ இருக்கும், லெப்ட் சைட்லயும் அதே ஒரு சோளக்கருதோட போட்டோ ரெண்டு பக்கமும் கொடுத்திருப்பாங்க. இந்த காயினை சுத்தியும் டைமண்ட் ஷேப்ல ஒரு சர்க்கிள் கொடுத்திருப்பாங்க. அந்த சர்க்கிளை சுத்தியும் பாத்தீங்கன்னா புள்ளி மாதிரி சிம்பிள வந்து எல்லா பக்கமும் சிட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த காயினோட வருஷம் 1982 அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இந்த காயின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த காயினோட விலை என்ன போகும் அப்படின்னா, இதுதான் வந்து அதிகமான விலை போற காயின். சத்தியமா இந்த காயின் உங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் இந்த காயின் இந்த விலைக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, சேல் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த காயின் வந்து யாருக்கும் அவ்வளோக்கா கிடைக்கல. சில பேர்த்துக்கு தான் இந்த மாதிரி காயின் கிடைச்சிருக்கு. இது ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க நினைச்சிருக்கீங்க. இந்த காயின் வந்து நீங்க தேடி பார்த்தாலும் அது கிடைக்கிறது கஷ்டம்தான். அப்படி கிடைச்சா நீங்க ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். இந்த காயினோட ரேட் பாத்தீங்கன்னா 48,000 to 1,00,000 வரைக்கும் இந்த காயினோட ரேட் போகும். காயினோட கண்டிஷனை பொறுத்து, யூஎன்சி கண்டிஷனா இருந்தா தான் அந்த ரேட் போகும். நார்மல் கண்டிஷனா இருந்துச்சுன்னா நான் சொன்ன ரேட்ல ஏதோ ஒரு ரேட் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு 1 ருபி காயின் இருக்கு, அது வந்து கொஞ்சம் நார்மலான ரேட் தான் போகும்.
இவ்வளவு ரேட்லாம் போகாது, ஒரு கம்மியான ரேட்ல போகும். இப்ப அந்த காயினை பத்தியும் இப்ப பாத்திரலாம். இப்ப பாக்க போற காயின் பாத்தீங்கன்னா 1962 வருஷத்துல வந்த காயின். இது வந்து பெரிய உருவா காயின் சொல்லுவாங்க. இந்த காயின்லயும் அதே மாதிரிதான், இந்த காயினோட முன்பக்கம் அசோக சின்னம் இருக்கும். அந்த காயினோட ரைட் சைடும் லெப்ட் சைடும் இந்தியா அப்படிங்கறத இந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பாங்க. இந்த காயினை சுத்தியும் சர்க்கிள் ஷேப்ல ஒரு டிசைன் வந்து பதிச்சிருப்பாங்க. இந்த காயினோட பேக் சைட்ல வந்து இப்ப பாத்திரலாம் என்னென்ன இருக்குன்னு. இந்த காயினோட பேக் சைட்ல ஒண்ணுங்கிற டினாமினேஷன் இருக்கும். இந்த காயினோட ரைட் சைடு லெப்ட் சைடும் சோளக்கருது போட்டோ இருக்கும். ருப்பி அப்படிங்கறத ஹிந்தி இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. இந்த காயினோட மின்ட் பண்ண வருஷம் அதுக்கு கீழே 1962 இருக்கும். இந்த காயின் வந்து அதிகமான விலைக்கு போகாது. இந்த காயின் வந்து ஒரு 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் அந்த ரேட்டுக்கு வந்து இந்த காயினை வந்து வாங்கிக்குவாங்க. இந்த காயின் வேணா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காயின் எல்லாம் சர்க்குலேஷன் காயின் தான். இந்த காயின் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து இன்னொரு காயின் இருக்கு, இதே மாதிரிதான், இதுவும் நார்மலான ரேட் தான் போகும். இந்த காயினை பத்தி இப்ப பாத்திரலாம். அடுத்து நம்ம இந்த காயினை பத்தி நம்ம பாத்திரலாம். இந்த காயின்ல இந்த காயினோட டீடைல்ஸ் சொல்ல மாட்டேன், போட்டோ மட்டும் நான் வீடியோல கொடுக்கறேன், நீங்க பாருங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதான் அந்த காயின். ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் இந்த காயின்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கே போர் அடிச்சிருக்கோம். அதனால நான் இந்த காயினோட போட்டோ மட்டும் காமிச்சுட்டு இதோட ரேட் மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிடைச்சுன்னா அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சேல் பண்றதுன்னா நீங்க காயின் எக்ஸிபிஷன்லயும் காயின் ஷாப்லயும் நீங்க சேல் பண்ணிக்க முடியும். வாங்க பாத்திரலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுதான் 1950 1 ரூபி காயின். இது ஒரு ஓல்டு காயின். இந்த காயினோட விலை என்னன்னா, நார்மல் கண்டிஷனா இருந்தா ஒரு 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வர விலை போகும். இதுவே யூஎன்சி கண்டிஷனா இருந்துச்சுன்னா 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வர விலை போகும் இந்த காயின். இந்த காயின் உங்களுக்கு கிடைக்குமா என்ன அப்படிங்கறது நீங்க தேடி பார்த்தாதான் தெரியும். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, சேல் பண்ணிருக்காங்க. என் கலெக்ஷன்லயும் நான் இதை வச்சிருக்கேன். ரொம்ப விலை போற காயின் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நார்மலா விலை போற காயின் எல்லாம் என் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சொல்ல போற காயின் வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் கொஞ்சம் நல்ல விலை போற காயின் தான். இதையும் நம்ம இப்ப பாத்துக்கலாம். இப்ப நாம பாக்க போற காயின் வந்து, நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த காயினை பத்தி சொல்லியிருக்கேன், பெரிய உருவா காயின். இந்த காயின்ல வந்து நான் வந்து 1962 வருஷத்தை பத்தி சொல்லியிருக்கேன், அது என்ன விலைக்கு போகும் அப்படின்னு. இப்ப நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா அதே காயின் தான், ஆனா இந்த வருஷங்கள்ல இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் அதிகமான விலைக்கு போகும். அது என்னென்ன வருஷம்னா 1970, 1971, 1972, 1973, 1974. இந்த 5 வருஷத்துல உங்ககிட்ட பெரிய உருவா காயின் இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து சுமார் 5000 6500 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா விலை போகும். இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து காயின் வாங்குறதும் இல்ல விக்கிறதும் இல்ல, நான் என்னோட ஹாபி வந்து காயின் கலெக்ட் பண்றது. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். மத்தபடி எந்த ஒரு நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை போடல. கமெண்ட் பண்றவங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாக்குறதுல எல்லாருமே இருப்பாங்க, பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாமே பார்ப்பாங்க. நீங்க தப்பான ஒரு தகவலை போடுறதுனால உங்களுக்கு இந்த அசிங்கம், எனக்கு அசிங்கம் கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்ப அதிகமான விலை போற காயினை பத்தி உங்களுக்கு சில காயினை வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதிகமான ரேட்டு போற காயினை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவருக்காண்டி தான் இந்த டீடைல்ஸ் கொடுக்குறேன். நீங்க வீடியோவை பாத்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்கண்ணா. ஓகே ஓகே, நான் இப்ப அதிகமா விலை போற காயினை பத்தி ஃபுல் டீடைல் சொல்லியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது காயினை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா என்னோட சேனல்ல எல்லா காயினை பத்தியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். தயவு செஞ்சு யாருமே காயினை வந்து நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் கேட்கறதுனால கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். நான் இப்ப வரைக்கும் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த காயின் வாங்குவீங்களா அப்படின்னா மட்டும் நான் ரீப்ளை பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்ப என்னோட வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.